தமிழ் நாவல்கள் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மழை. இப்படி ஒரு அழகான கதையை தந்த திருமதி சரோஜா ராமமூர்த்தி அம்மா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த கதையை நான் வாசிக்க தொடங்குறேன். ஆற்றங்கரையில மணல் சூரிய வெப்பத்தால வெந்தழல் மாதிரி சுட்டுட்டு இருந்தது. ஆற்றங்கரையில இருந்த மரங்கள் சூரியனோட கடுமை தாங்க முடியாம சலனமற்று நின்றுச்சு. காக்கை குருவிகள் கூட அயர்ந்து வானத்தை பார்த்து ஒதுங்குச்சு. சில்லுன்னு ஒரு சுட்டு ஜலம் தங்களோட வாயில விழாதான்னு குருவிகள் வாயை பரிதாபமா மூடி திறந்தன. ஆனா ஆகாயம் நிர்மலமா காணப்பட்டுச்சு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரே நீலமயம், ஒரு சிறு வெண்மேகம் கூட காணோம். அப்படி இருக்கும்போது மழை எங்கேந்து பெஞ்சிட போகுது? ஆற்றின் நடுவில் ஜீவநதி மணலை அரித்து கொண்டு ஓடியது. தண்ணீருக்கு கீழே கடந்த மணல் சூரிய ஒளியில வைரங்களை மாதிரி மின்னுச்சு. ஆற்றில் ஜலம் திரட்டி போறதுக்காக கரையில இருந்த கிராமத்துல இருந்து ரெண்டு பெண்கள் இடுப்புல குடத்தோட வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தி நடுத்தர வயசா இருக்கலாம், மற்றொருத்தி இளம் பெண். முந்தியவள் நிதானமாகவும் பணிவாகவும் நடந்து வந்தாள். இளம் பெண் துருதுருவென்று நடந்து குதிப்போட்டு ஓட்டமும் நடையுமாக வந்தாள். வியர்க்க விறுவிறுக்க இருவரும் என்று சொல்லிக்கொண்டே நிழல் இருக்கும் இடங்களில் பாதங்களை மாற்றி மாற்றி வைத்து நடந்து வந்தார்கள். ரெண்டு பேரோட காலும் வெயில் தாங்காம செக்கு செவேர்னு சிவந்து இருந்துச்சு. போயும் போயும் இந்த வேலையா பார்த்து ஜலத்துக்காக கிளம்பினோமே மாமி என்று இளம் பெண் சிறிது மனத்தயங்களுடன் பெரியவளை பார்த்து கேட்டாள். என்ன செய்கிறது ஜெகது, காலையில கொண்டு வந்த ஜலம்லாம் ஆயிடுத்து. பள்ளி குழந்தைகள் போக வர ஜலம் சாப்பிட என் வீட்டுக்கு தான் வராங்க. இந்த மாதிரி வெயில் நெருப்பா எரியுதே, குடிக்க ஜலம் இல்லைன்னு எப்படி சொல்றது என்றாள் நாகலட்சுமி என்ற அந்த பெண். ம் என்று ஆயாசத்துடன் இருவரும் ஓடும் நதியில் இறங்கினர் ஜலம் திரட்டுவதற்காக. மறுபடியும் நாகலட்சுமியே பேசினாள். வருஷம் நாலாவது நல்ல மழை பெஞ்சு பூமி வறண்டு கிடக்குது பாரு. பாலம் பாலமா வெடிச்சு ஈரப்பசை இல்லாம இருக்கு. பூமியுடைய வறட்சி அடங்குறதுக்கே எவ்வளவு மழை பெஞ்சாலும் போதாது. பூமாதேவி பச்சை பசியல்னு பசுமை போர்த்தி பூவும் காயும் தானியமும் மலருமா இருப்பதை பார்த்து எவ்வளவு காலமாச்சு ஜெகது. நான் சிறியவளா இருக்கும்போது பூமியில எங்க பார்த்தாலும் பச்சை பசியல்னு புல் முளைச்சிருக்கோம். வயல்கள்ல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பயிர்கள் மரகத வண்ணத்துல காட்சி அளிக்கும். வாய்க்கால்ல சதா சலசலன்ற சத்தத்தோட ஜலம் அரிச்சுக்கிட்டு நொப்பு நுரையுமா ஓடும். வயல்களை பாரு, தாய் இல்லாத குழந்தைங்கள மாதிரி கள்ளி முளைச்சு கரம்பாகி கிடக்கிறத. அதனாலதான் ஜனங்களும் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு போயிட்டாங்க. மழை இல்லாம அவங்களால வயல்ல என்ன வேலை செய்ய முடியும்? வர வர கொள்ளக்கணத்துல ஜலம் பாதாளத்துல போயிடுத்து மாமி என்றாள் ஜெகதா வருத்தத்துடன். இந்த சமயத்துல நல்ல மழை பெஞ்சாதான் உண்டு, இல்லாட்டா ஜனங்க குடித்தண்ணிக்கு கூட அவதிப்பட வேண்டியிருக்கும் என்றாள் நாகலட்சுமி. இப்படி பேசிக்கொண்டே இருவரும் ஆற்றங்கரையை அடைந்தார்கள். ஆற்று மணல் பொடி பொடியாக கால்களில் ஒட்டி கொண்டது. இருவரும் ஆற்றில் இறங்கி நான்கு கை குளிர்ந்த ஜலத்தை அள்ளி குடித்தார்கள். அந்த கடும் கோடையில் கூட நதியின் ஜலம் குளிர்ச்சியாக இருந்தது. துன்பத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில் எழும் கடவுளின் கருணையைப் போல இருவரும் ஜலத்தை குடங்களில் நிரப்பிக்கொண்டு வந்த வழியே திரும்பினார்கள். இருவரும் சிறிது நேரம் மௌனமாக நடந்து சென்றார்கள். பின்பு ஜெகதா ஏதோ நினைத்து கொண்டவள் போல், ஏ மாமி, மழை பெய்யறதுக்கு ஏதாவது விழா நடத்தக்கூடாதா என்று கேட்டாள். இந்திரனுக்கு மழையை வேண்டி அந்த நாளில் விழா நடத்துவாங்க. பாரத கதையில பிராட பருவம் வாசித்தா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீர்த்துரும். அதெல்லாம் பெரியவங்க முயற்சி செஞ்சு செய்ய வேண்டியது, நம்ம ஏதாவது செய்ய முடியுமா மாமி என்று விசாரித்தாள் ஜெகதா. படைபதைக்கும் வெயிலில் நடக்கும் போதுதான் நிழலின் அருமையும் மழை வேண்டும் என்கின்ற ஆர்வமும் அதிகம் ஏற்பட்டது. ஓ, பேஷம் செய்யலாமே. பெண் குழந்தைங்களுக்கும் பள்ளிக்கூடம் லீவு விட போறாங்க, அவங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எங்க ஊர்ல சிறுமிகள் கண்ணனுக்கு உற்சவம் ஒன்று நடத்துவாங்க. வீடு வீடா போய் அவனோட புகழை பாடி கும்மியும் கோலாட்டமும் போடுவாங்க. ஒரு ஊர் இல்லாம அருகில இருக்கிற மற்ற கிராமங்களுக்கும் போயிட்டு கோலாட்டம் போட்டு வசூலாகும் பணத்தை வச்சு கண்ணனுக்கு விழா நடத்துவாங்க. நான் கூட கோலாட்டம் போட்டு ஜெரிகைக்கரை பாவாடையெல்லாம் பரிசா வாங்கியிருக்கேன் ஜெகது. பரிசு கிடைக்கட்டும் மாமி, மழை பெஞ்சுதா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் ஜெகதா. அப்ப என்னவோ, உற்சவம் முடிஞ்ச மறுநாளே மழை நல்லா பெஞ்சுது. எதுலேயும் நம்பிக்கை வேணும்,
என்று சிறிது நிஷ்டூரமாக பதிலளித்தாள் நாகலட்சுமி. இருவரும் அத்துடன் தத்தம் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். கோடை விடுமுறைக்காக பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க. குழந்தைகள் பொழுது போகாமல் வீட்டில் கொட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி ஆற்றங்கரையில் உருவான யோசனை நாகலட்சுமியோட மனசில் நிலை பெற்றிருந்தது. அதை ஒரு தினம் தன் கணவனிடம் மெதுவாக வெளியிட்டாள். ஊரில் வம்பளப்பு பிரமாதமாக கிளம்பிடுமே என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ஜனங்க எதை பற்றி தான் குறை கூறாமல் இருக்காங்க என்றாள் நாகலட்சுமி. உனக்கு எதுக்கெடுத்தாலும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருமே என்றார் அவர். நல்ல விஷயம்னு ஏதாவது செஞ்சால் நம்ம ஜனங்க அதில் இருந்த குறைகளை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதிலேயே கருத்தாக இருப்பாங்க. நீ ஆரம்பிக்க போகிறது என்னவோ நல்ல காரியம்தான், இருந்தாலும் ஜனங்க இதை பற்றி வம்பளக்காமல் இருக்கணுமே என்று மேலும் கிருஷ்ணமூர்த்தி எச்சரித்தார் நாகலட்சுமியை. அவர் பேச்சில் மனைவியின் கோழை மனதை பரிகாசம் செய்யும் அர்த்தம் நிரம்பியிருந்தது. யார் என்ன வேணும்னாலும் சொல்லிக்கட்டும், நான் கண்ணனுக்கு உற்சவம் ஆரம்பிக்க தான் போகிறேன் என்று அழுகை கலந்த சிரிப்புடன் கூறிவிட்டு நாகலட்சுமி அன்றே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாள். அவளுக்கு கூடமாட உதவிக்காக ஜெகதாவையும் சேர்த்துக்கிட்டா. விஷயம் ஒரு நொடியில் எல்லா வீடுகளுக்கும் பரவுனுச்சு. பெண் குழந்தைகள் கோலாட்டு கலிகளோட நாகலட்சுமியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருந்த சிறு மேஜை ஒன்றின் நடுவில் சிறிய பலகையை பொருத்தி அதன் நடுவில் மாடு மேய்க்கும் கண்ணன் உருவத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். மேஜையின் நாற்புறமும் வாழைக்கன்றுகள் கட்டி மாவிலை தோரணங்களும் கட்டினார்கள். ஒவ்வொருவர் வீட்டிலிருந்தும் பூ மாலைகள் வந்து சேர்ந்துவிட்டன. அடுத்த தினத்திலிருந்து பெண்கள் வீடு வீடாக சென்று கோலாட்டமும் கும்மியும் போட்டு சம்மானம் பெற வேண்டும். இந்த ஆட்டத்தில் பங்கெடுத்து கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடைசி நாளன்று ஏதாவது பரிசளிப்பது வழக்கம். பெண் குழந்தைகள் உற்சாகமாக கலந்து கொண்டார்களே தவிர அவர்கள் வீட்டார் ஏதாவது சொல்லாமல் இருப்பார்களா? ஆமாம், இந்த வேகிற வெயிலில் வீடு வீடாக அலைஞ்சிட்டு வந்து படுத்துக்கிட்டா என்ன செய்கிறது என்று ஒருவர் ஆட்சேபனையை கிளப்பினார். இதிலெல்லாம் என்ன மழை பெஞ்சிட போகுது? நம்ம தேசத்தில் இந்த பழைய வழக்கத்தில் இருக்கும் நம்பிக்கையை மாற்றியே ஆகணும். மேல் நாடுகளைப் போல நாமும் விஞ்ஞான முறையில் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் என்று கடவுளையே மறந்துவிட்டு கூறினார் ஒரு ஆராய்ச்சியாளர். நாகலட்சுமியா, நாலு குழந்தைங்க இருந்து வீட்டில் வேலை இருந்தால் ஆட்டமும் பாட்டமும் இருக்காது. ஒரே குழந்தை, அந்த பொண்ணுக்கும் 10 வயசுக்கு மேலே ஆகுது, வீட்டில் வேலை இல்லை, கிடந்து திண்டாடுறா என்று கிராமத்து ஸ்திரிகள் ஆற்றங்கரையில் சுடுகிற வெயிலையும் லட்சியம் செய்யாமல் வம்பளத்தார்கள். சிலர் வம்பளந்து விட்டு நாகலட்சுமியிடம் போய் மற்றவர்கள் கூறுவதை கயிறு திருத்தும் கூறினார்கள். பெரியவர்களின் மனம்தான் ஏற்றத்தாழ்வுகளையும் குற்றக்குறைகளையும் ஆராய்ந்ததே தவிர விழாவில் கலந்து கொள்ளும் குழந்தைகளின் மனம் நிர்மலமாக இருந்தது. பகலெல்லாம் பாட்டு பாடி கழித்தனர். இரவில் மோகன கிருஷ்ணனுடன் கற்பனை உலகில் புன்முறுவல் தவழ விளையாடினார்கள். தூங்கும் அவர்கள் முகத்தில் தவழும் சாந்தியும் புன்முறுவலுமே அதற்கு சாட்சியாக அமைந்திருந்தன. இத்தனை கஷ்டப்படுகிறோமே, கடவுள் கிருபை செய்ய போகிறானோ இல்லை முகத்தில் சேற்றை பூசப் போகிறானோ? நாளைக்கு கடைசி நாள், கிருஷ்ணனுக்கு பூஜை செய்து முடித்ததும் குழந்தைகளுக்கு சம்மானம் தர வேண்டும். யாரு எது சொன்னாலும் அவங்க தான் இந்த விழாவில் முகம் கோணாமல் கலந்துக்கிட்டவங்க என்று மனதில் கவலையுடன் தன் கணவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள் நாகலட்சுமி. பாரு, தினத்தை விட இன்னைக்கு வெயில் அதிகம். டவுனில் 107 டிகிரிக்கு மேலேன்னு பேப்பரில் போட்டிருக்கான். குடிக்க தண்ணி இல்லாமல் ஜனங்க கஷ்டப்படுறாங்க. ஆற்றில் ஜீவநதி கூட வற்றி விட்டது. அணுகுண்டு எதுவும் இல்லாமல் சூரிய பகவானே உலகத்தை எரிக்க புறப்பட்டிருக்கிறானோ என்னவோ என்றார் அவர் கணவர். இருவரும் நிர்மலமான ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தனர். வான வீதியில் தாரகைகள் வைரங்களைப் போல் சுடர்விட்டன. நீல நிற ஆகாயத்தில் பதித்த வெண்கற்களைப் போல் அவை ஜொலித்தன. எங்கேயும் தப்பி தவறி கூட ஒரு வெண்மேகமோ ஒரு சிறு சலனமோ இல்லை. எனக்கு அப்போவே தெரியும் நாகு, இந்த காலத்துலையாவது விழா செஞ்சால் மழை பெய்றதாவது. நீ தான் பைத்திய மாதிரி கடந்து அலைஞ்ச. பாரு, நாளைக்கு என் சிநேகிதர்கள் எல்லாம் என்னை கேலி செய்ய போகிறாங்க என்றார் அவள் கணவர். மனமுடைந்து நாகலட்சுமி நிராசையடைந்தாள். கடவுளை நம்பி போனா அவன் இப்படியா கைவிடுறது என்று கடவுளை நித்தித்தது அவள் மனம். அன்றுதான் விழாவின் கடைசி நாள். அதிகாலையில் எழுந்து நாகலட்சுமி ஆற்றில் ஸ்நானம் செய்து புறப்பட்டாள். அன்று வெள்ளி மட்டும் கீழ் திசையில் முளைத்திருந்தது. இருள் இன்னும் நீங்கவில்லை. கூட்டத்திலே சிறு பந்தலின் கீழே கண்ணன் வேக்குழல் இசைத்து கொண்டு நின்றான். நந்தா விளக்கின் ஒளியில்
நீலமேக வண்ணனை ஒருமுறை நீர்த்தேங்கும் கண்களால் பார்த்தாள். கோவர்தனகிரியை குடையாய் பிடித்த வண்டி என்று குழந்தைகள் கோலாட்டம் போட்ட பாட்டு அவள் நினைவுக்கு வந்தது. மலையை குடையாக பிடிக்கும் அளவுக்கு அவன் அருளால் அந்த யுகத்தில் மழை பொழிந்தது. இன்று அவன் அருளும் வற்றிவிட்டதோ? நாகு நாகு என்று அவள் கணவன் இரண்டு முறை கூப்பிட்டான். ஏ, இதோ இருக்கிறேன் என்றாள் நாகலட்சுமி. தனியாக ஆற்றுக்கு போகாதே, நான் வேணும்னா துணைக்கு வருகிறேன். அவர் குரலில் பச்சாதாபமும் இங்கிதமும் கலந்து ஒலித்தன. ஆனால் அன்று அவள் மனம் தனிமையைதான் ஆடியது. ஏகாந்தமாக அந்த பரம்பொருளிடம் முறையிட்டு வேண்ட அவள் தனிமையைதான் நாடினாள். விழாவின் விருந்து சாப்பாட்டை தயாரிப்பதற்காக சமையற்காரன் கூட வந்துவிட்டான். அம்மா, அண்டாக்களில் ஜலம் நிரப்ப வேண்டுமே, கிணற்றிலே சேரும் சகதியும் தான் இருக்கிறது. பண்ணையார் வீட்டு ஊரணியில்தான் ஜலம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். யாராவது ஏன் கூட வந்து கொஞ்சம் சிபாரிசு செஞ்சா போதும், ஜலம் கொண்டு வந்து நானே நிரப்பி விடுகிறேன் என்றான் அவன். இதோ பாருங்களேன், கொஞ்சம் போய் சொல்லிட்டு வாங்களேன் என்றாள் நாகலட்சுமி. அவரிடமா? வெறும் வாயை மெல்றவனுக்கு ஒரு புடி அவள் கிடைச்ச மாதிரியில இருக்கும். அவர் உன்னை பற்றியும் என்னை பற்றியும் கொஞ்சமாவா பேசுறாரு என்றார் அவர். தம்பதியின் சச்சரவை கவனித்தார் சமையற்காரர். பேசாம குடத்தை தூக்கிக்கிட்டு பண்ணையார் வீட்டை நோக்கி புறப்பட்டாரு, யாரோட சிபாரிசும் இல்லாம. அங்கே கிணற்றுக்கரையில் பண்ணையார் உரத்த குரலில் தம் அண்டை வீட்டுக்காரரிடம் பேசி கொண்டிருந்தார். இவர்கள் மழைக்கு விழா கொண்டாட போக என் வீட்டு கிணற்றில் சேருதான் மிஞ்சப்போகிறது என்று. ஆற்றில் ஸ்நானத்தை முடித்து கொண்டு வரும் வழியில் ஜெகதாவை சந்தித்தாள் நாகலட்சுமி. நீயும் வராமல் இருந்து விடாதே ஜெகது, என்னவோ பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சுதானே ஆகணும் என்று சலிப்புடன் பேசினாள் நாகலட்சுமி அவளிடம். என்னவோ பார்த்துக்கலாம் மாமி என்று விட்டு அசிரத்தையுடன் போய்விட்டாள் ஜெகதா. அன்று விழா அமர்களப்படுத்தப்பட்டது. கொளுத்துகிற வெயிலையும் லட்சியம் பண்ணாமல் எல்லோரும் சாப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள். இந்த வெயிலிலே பானையில் பானகத்தை கரைத்து வைத்தால் குளிர்ச்சியாக இருக்கும். அடி அப்படியே மண்ணிலே ஒட்டி கொண்டு விட்டது. ஆற்றங்கரையிலே நெருப்பு கட்டி வீசுறது என்று சொல்லிக்கொண்டே ஒருவர் விசிறியை குளிர்ந்த ஜலத்தில் நனைத்து விசிறி கொண்டிருந்தார். அன்று வந்திருந்த ஒவ்வொருவரும் வெயிலை பற்றி பேசும்போதெல்லாம் தன்னை கேலி செய்வதாகவே நினைத்து கொண்டாள் நாகலட்சுமி. மழையாவது பேரதாவது, லீவ்ல குழந்தைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்க ஆச்சு என்று சொல்லிக்கொண்டே தொன்னையுடன் பாயசத்தை உறிஞ்சினார் ஒருவர். எல்லோரும் வயிறார உண்டனர். மறைமுகமாக கேலி செய்தார்கள். உஸ், வெயில் வெயில் என்று சமயம் நேர்ந்த போதெல்லாம் பேசினார்கள். விழாவின் அமர்க்களம் குறைந்த பிறகு நாகலட்சுமி பகவானின் பிரசாதமான ஒரு டம்ளர் பாயசம் மட்டும் சாப்பிட்டாள். வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றாக கொள்ள வேண்டும் என்பது கண்ணனின் வாக்கல்லவா? கடமையை செய்துவிட்ட பெருமை அவள் முகத்தில் நிரம்பி இருந்தது. ஆனால் எங்கேயோ ஒரு சிறு குறை தோன்றி அவள் மனதை அரித்து கொண்டே இருந்தது. இத்தோட இந்த கதை நிறைவு பெறுது. வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நான் இந்த கதையை வாசித்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.